friends, welcome to Angel's King Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம் அப்படினா ஒரு வெற்றிலை ரசம் எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் புளி ஒரு லெமன் சைஸ் அளவு புளி நான் நல்லா கரைச்சு வச்சிருக்கேன். என்னென்ன பொருட்கள் அரைக்கறோம் அப்படினா ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் மிளகு ஒரு ஸ்பூன் பூண்டு ஒரு 6 7 பல்லு கறுவப்பிள்ள ஒரு இனிப்பு ஒரு கொத்து வெற்றிலை 2 தக்காளி 1 இப்ப இந்த தக்காளியை ஃபர்ஸ்ட் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்தி நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். வாங்க வேக வைப்போம். தக்காளி வெந்திட்டு இருக்கு. இந்த தக்காளி வேகற கேப்ல நம்ம என்ன அரைக்கணுமோ அதெல்லாம் அரைச்சிட்டு வந்துருவோம். பாருங்க அரைக்கிற பொருட்கள் பாருங்க ஜீரகம் மிளகு பூண்டு கருவேப்பிலை இதில் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம். தாளிக்கு கொஞ்சம் வச்சுக்குவோம். ரெண்டு வெத்தலை எடுத்திருக்கேன். அதை வந்து காம்பு எடுத்துருங்க. காம்பு வேணாம். இதை நல்லா அப்படி கையில் பிச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். எல்லா பொருளையும் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இந்த கேப்பில் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இந்த தக்காளியில் வெந்த தக்காளியில் இந்த தோல் இந்த ஸ்கின் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நல்லா கையை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தக்காளியை மசிச்சு விடுங்க. தக்காளி நல்லா மசிச்சாச்சு. இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளித்தண்ணியை அப்படியே ஊற்றிடுவோம். ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஜீரகம் மிளகு பூண்டு வெத்தலை கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே இதோட போட்டுக்குவோம். இப்போ இதில் உங்களுக்கு தேவை எவ்வளோ ரசம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து போட்டுக்கிறேன். உப்பு கரைச்சாச்சு. இப்போ ரசத்தை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்குவோம். இப்போ ஒரு சும்மா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாகவே தான் சும்மா லைட்டாங்க பாருங்கள் சுகர் போடுங்க. சுகர் எதுக்கு அப்படின்னா புளியோட எரிப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த சுகர் ஆட் பண்ணுறது. ரசம் இப்போ கொதிக்கட்டும். அதுக்குள்ளே தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பார்ப்போம். ரசம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நெய் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் நான் யூஸ் பண்ணுறேன். கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க. ரசம் ஃபுல்லாக கொதிக்க விட்டுறாதீங்க. பாருங்கள் சைடு எல்லாமே நல்லா நுரைச்சிட்டு வருது இல்லையா. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நுரைச்சிட்டு வரட்டும். வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்போம். ரசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிக்கிறது பார்ப்போம். பாருங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும். கடுகு உளுத்தம்பருப்பு போடுறோம். பொரியட்டும். நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் போடுங்க. பெருங்காயம் போடுங்க. அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ கருவேப்பிலை போட்டுருவோம். இப்போ ரசம் தயாராகிடுச்சு. உங்களுக்கு நான் எடுத்து வச்சு காமிக்கிறேன். வாவ் சூப்பரான வெற்றிலை ரசம் தயார். இந்த நல்ல ரசம் சுடு சாதத்தில் சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரசம் வந்து நல்லா வயிற்றில் என்ன ஸ்டொமக்கில் பிரச்சனை இருந்துச்சுனாலும் க்யூர் பண்ணும். சளி இருந்துச்சுனாலும் சளியை நல்லா க்யூர் பண்ணும். தொண்டையில் சளி கட்டி இருந்துச்சுன்னா நல்லா க்யூர் ஆகும். நல்ல ஒரு மெடிசன் வேல்யூள்ள ரசம். எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரசத்தை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. ரசித்து சமைங்க. ரசித்து சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்துக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.